ஸ்ரீ மாதவான்வே சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணி நஸ்தபாரம் தம்பாப்தமாந்தயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஷரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஜீவாசயோகீஸ்வர முனிகருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவத் ீமேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. ஷட்டாரியான நம்மாழ்வாரை எவர்கள் கொண்டாடவில்லையோ அவர்கள் தலையில் உள்ள நல்ல எழுத்து இருந்தாலும் அது கெட்டதா போயிடும்னு 50வது ஸ்லோகத்தில் சொன்னவர். இந்த 54வது ஸ்லோகத்தில் ஒருவன் தலையிலே கெட்ட எழுத்து இருந்தாலும் கூட அவன் பாதுகையை சாதித்து கொண்டானேயானால் அவனுடைய அந்த கெட்ட எழுத்தும் நல்ல எழுத்தா போயிடும் அப்படிங்கிறத சாதிச்சார். அதற்கு மேலே 85வது ஸ்லோகமாக பூமிஸ்ருதீநாம் புவனஸ்ய தாத்ரீ குணைரனந்தா விபுலா விபூத்யா ஸ்திராஸ்வயம் பாலயிதும் க்ஷமானஹ சர்வம் சஹா சௌரிபதாவனித்வம். சௌரி எம்பெருமானுடைய பதாவனி திருவடிகளை ரட்சிக்கும் பாதுகைகளே, துவம் நீயானவள், ஸ்ருதீனாம் வேதங்களுக்கு பூமிஹி இருப்பிடமாக விளங்குகிறாய், புவனஸ்ய இந்த லோகத்திற்கு, தாத்ரி அந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றுபவளாக நீ இருக்கிறாய், குணைஹி தயை முதலான உன்னுடைய கல்யாண குணங்களினாலே, அனந்தா நீ எல்லையில்லாதவளாக இருக்கிறாய், விபூத்யா உன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே, விபுலா மிகவும் பருத்து காணப்படுகிறாய், ஸ்வயம் சுரூபத்தினாலே, ஸ்திரா நல்ல விஷயங்களிலே மிக உறுதி உள்ளவளாக இருக்கிறாய்,
மனஹா அடியோங்களை பாலைதும் காப்பாற்றுவதற்காக க்ஷமா மிக தகுந்தவளாக இருக்கிறாய். சர்வம் சகா ஹே பாதுகையே, நீ உன்னை தலையிலே சாதித்து கொள்ளும் எல்லா பக்தர்களுடைய குற்றத்தையும் பொறுத்து கொள்கிறாய், மேலும் அதை போக்கியும் விடுகிறாய். இப்படி உன்னுடைய மகிமையானது இருக்கு. ஹே பாதுகையே, உன்னை வேதங்கள் பறக்கச் சொல்கின்றன. நீ உலகத்தை காப்பாற்றுவதாகவும் உன்னிடத்திலே எல்லையில்லாத குணங்களும் இருப்பதாக சொல்கின்றன. உனக்கு ஒரு அபாரமான ஐஸ்வர்யம் இருக்கு. ஆசிர்தால காப்பாற்றுற விஷயத்தில் மிக்க மன உறுதியுடன் இருக்கிறாய். அந்த உறுதி மட்டும் இருந்தா போதாது, அந்த காப்பாற்றுவதற்கான சக்தியும் உன்னிடத்திலே நிறைய இருக்கிறது. நீ ஆசிர்தாருடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து அவர்களை மன்னிக்கிறாய், க்ஷமிக்கிறாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். இதற்கு மேலே சுவாமி தேசிகன் இந்த பாதுகையே பூமி தேவிதான்னு சொல்லும்படியாக ஒரு பூமிக்கும் பாதுகைக்கும் உள்ளதான ஒற்றுமையை பட்டியலிட்டு காட்டுகிறார். அது எப்படின்னா, பூமி தேவியை எந்தெந்த சொற்களெல்லாம் அதனாலெல்லாம் நாம் சொல்கிறோமோ அதே சொற்களையெல்லாம் இந்த ஸ்லோகத்திலும் பாதுகைக்கு பிரயோகித்து, இது பாதுகையும் பூமியும் மிக பொருத்தமுடையது, அபூர்வமான தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தினாலே இந்த ஸ்லோகத்தை வெளிப்படுத்துகிறார் நம் சுவாமி தேசிகன். ஸ்ருதீனாம் பூமி, ஸ்ருதிகளுடைய விஷயம் பாதுகே, நீ வேதங்களாலே பேசப்படுபவள். வேதங்கள் என்ன சொல்கிறது? பத்யாம் பூமிர் திசஸ்தோத்ராதி, அதாவது திருவடிகளில், எம்பெருமானுடைய திருவடிகளில் இருந்து இந்த பூமி உருவாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. புவனஸ்ய தாத்ரி, நீ இந்த புவனத்தையே தாங்குபவளாக இருக்கிறாள். ஏன்? எம்பெருமானுடைய எம்பெருமான தாங்கினா அந்த எம்பெருமானுடைய திருவடியும் இது தாங்கிறதா பாதுக? அப்போ எம்பெருமான் திருவடியிலிருந்து பூமி வந்ததுன்னு சொன்னா அந்த பூமியையும் சேர்த்துதானே பாதுகை தாங்கிறது. அதனால புவனஸ்ய தாத்ரி குணைஹி அனந்தா, எப்படி எல்லையற்ற மிக அதிகமான கல்யாண குணங்களை உடையவளாக பூமி தேவி இருக்கிறாளோ, அப்படிப்பட்ட எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவளாக ஹே பாதுகையே நீ இருக்கிறாய். விபூத்யா விபுலா, ஐஸ்வர்ய விஷயத்தில் பூமியும் மிக அதிகமாக ஐஸ்வர்யங்களை கொண்டது, உன்னுடைய விஷயத்திலோ நிறைய ஐஸ்வர்யம். அதனாலே நீயும் ஐஸ்வர்யம் நிறைய உடையவள் பூமி தேவியைப் போலே. ஸ்வயம் ஸ்திரா, தான் ஸ்திரமாக உள்ளவள். நம் ஐஸ்வர்யத்தையும் ஸ்திரமாக வைத்து உதவுவள் பூமி தேவி. அதிலே மிக்க உறுதி உள்ளவளாகவும் பூமி தேவி இருக்கிறாள். ஆனால் நீ அதே போன்று உன்னுடைய ஸ்திரத்தன்மையினாலே இந்த ஐஸ்வர்யத்தையும் ஸ்திரமாக வைத்து கொண்டு எல்லாருக்கும் உதவுவதிலே உறுதியான உள்ளம் படைத்தவளாக இருக்கிறாய். நகா பாலை துங்கமா, நம்மை ரட்சிப்பதற்கும் பூமி பொறுப்பானவள், உகந்தவள், ஏற்றவள், மன்னிக்க ஆற்றலுடையவள். அதே போன்று ஹே பாதுகையே, நீயும்
எங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு பொறுப்பானவளே, வந்தவளே, மிகவும் ஏற்றவளே, மிகவும் ஆற்றல் கொண்டவளே, சர்வம் சகா, எல்லாவற்றையும் பொறுத்து க்ஷமிப்பவள் பூமி தேவி. இந்த திருவடியே பாதுகையை தாங்கினா அந்த பாபத்தை போக்கிடுறாளாம். அதே மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருவிப்படியே அனவரதம் நீ தாங்குவதாலே அடியோர்களுடைய பாபத்தையும் போக்குபவளாக இருக்கிறாள். சௌரி பதாவணி, ஹே பாதுகையே, ஹே ஸ்ரீஷகாரியே, துவம், நீதான் பூமி தேவி. இந்த ஸ்லோகமானது ஸ்லேடையாக பாதுகைக்கு பொருந்தும் சொற்களை, அதே சமயம் பூமிக்கு பொருந்தும் குறிப்பான சொற்களாக நாம் கொண்டோமானால், சுவாமி தேசிகன் அந்த கவிதா சாமர்த்தியத்திலே எவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கிறத அந்த பூமியை பற்றி சொல்வதான சொற்களையே கொண்டு, அதாவது பூமி, தாத்ரி, அனந்தா, விபுலா, ஸ்திரா, கமா, சர்வம் சகா, அவனி, இப்படி பல்வேறு பதங்களை பூமிக்கு அர்த்தமாக கொள்ளுவதைப் போலவே மிக சமத்காரமாக இந்த பாதுகையனுடைய மகிமையை பற்றி பேசுகின்ற இந்த 55வது ஸ்லோகத்திலும் நம் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக அதே சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஆக பூமி தேவி, ஸ்ரீ சடாரியான பாதுகைகள் இரண்டினுடைய குணங்களிலும் அதிகமான ஒற்றுமையை தான் காண்பதாக இங்கே மிக அருமையாக சாதித்திருக்கிறார்கள் சொல்லிட்டு இன்றைய இந்த பாதுவாசருடைய சுருக்கமான ஒரு வியாக்கியானத்தை அடியேன் தலை கட்டுகிறேன். கவிதார்ஜிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.